சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் 66வது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிப்பு. சென்னையில் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மலர்தூவி மரியாதை. சாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது ஜல்லிக்கட்டு போட்டி. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். கல்வி நிறுவனங்களுக்கு நேரில் சென்று படித்தவர்களை ஆசிரியராக நியமிக்க வேண்டும். ஆசிரியர் நியமன நடைமுறையை 3 மாதங்களில் மறு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்படுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். தமிழகத்தில் வரும் 8ஆம் தேதி அதிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதால் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். மாண்டாஸ் புயலின் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை நாகை கடலூர் உட்பட 10 மாவட்டங்களுக்கு விரைந்தது தேசிய பேரிடர் மீட்பு படை. நடப்பு ஆண்டில் 3வது முறையாக மேட்டூர் அணை நிரம்ப வாய்ப்பு. நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல்.